வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பதும் நாம் பலமுறை பார்த்து கேட்டு நம் மனதிலே சில பதிவுகளை வைத்து சில மாற்றங்களை நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். அதே போல இன்று சொல்லப்படும் சில விஷயங்களை கருத்தில் கொண்டு வேண்டியவற்றை எடுத்து மனதில் பதிவாக செய்து அதை வைத்து நீங்கள் எப்படி பலன் பெற முடியும் என்று பாருங்கள் என்று சொல்கிறோம். நாம் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொன்னோம். ஆக உன் எண்ணங்களை பாசிட்டிவ் என்றால் நேர்முறையாக, எதையுமே இல்லை, நடக்காது, கிடைக்காது என்ற எண்ணம் இல்லாமல், நீங்கள் என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு, அது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு, அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அடைவதற்கு உங்களால் முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது முழுமையாக அந்த பதிவானது உங்கள் உள் மனதிலே ஏற்படுத்தப்பட்டு அது உங்களை அறியாமல் உங்களை செயல்பட வைத்து அதை அடையும் வரை நீங்கள் முழுமையாக செயலாக்கம் செய்பவர்களாக மாறி அதை அடைவீர்கள் என்பது உறுதி. இதுதான் நான் சொல்லும் பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லுவது. ஆக மனதிலே இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் என்பதை கண்டிப்பாக நீங்கள் வர வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதிலே நீங்கள் தான் எண்ணுகிறீர்கள். உங்கள் எண்ணத்தை வலுவாக்கி பாசிட்டிவாக நேர்முறையாக என்னால் முடியும், என்னால் பெற முடியும், என் அடக்கத்திற்குள் உள்ளது என்ற நிலையை மனதை நீங்கள் உண்டாக்குவது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்றாலே அதை பெற்றுவிட்டதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செயல்படும் முயற்சியாக இருப்பதால் நீங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் என்றாலே அந்த அடைவதற்கு உங்கள் மனதிலே நாம் சொல்லுவோம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி என்று சொல்லுவோம். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் போது நாங்கள் எப்பொழுதும் சொல்லும் போல அதையும் மூன்று நிலையாக பிரிக்கிறோம். மனித குணம், மிருக குணம், தேவ குணம் என்று சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் நாம் சொல்வது மூன்றாக பிரிக்கும் போது ஒரு காரியத்தை இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து செய்வது மிருக குணம். இதை செஞ்சால் ஏதாவது கிடைக்குமா, அவனுக்கு எது செஞ்சு அட்லீஸ்ட் நாளைக்கு அவன் போய் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க வேண்டியது வருமா, அதையாவது பெற முடியுமா என்ற எண்ணத்தோடு, இதை செய்தால் அதை பெறலாம் என்ற எண்ணத்தோடு செய்வது ஒரு மிருக குணம் என்றால் ஒரு ஐந்தறிவு பட்டவங்கள் செய்ய வேண்டிய குணம். மனிதனாக நீ இதை செய்தால் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆக உனக்கு பணமோ அல்லது ஒரு செயலோ எதுவும் உனக்கு கிடைக்க போறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் உன்னால் செய்யப்படுபவன் அந்த பலனை பெறுகிறான். எனக்கு நன்மை இல்லை, அவனுக்கு கிடைக்கிறது என்றாலே செய்பவன் மனித குணத்தோடு செய்கிறான் என்று சொல்வேன். மூன்றாவதாக நான் தேவ குணம் என்று சொல்வதெல்லாமே இதை செய்வதால் உனக்கு பண நஷ்டமோ குண நஷ்டமோ உடல் நஷ்டமோ குறைபாடோ வரலாம். தாங்கி கொள்ளும் தன்மையோடு அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று செய்து உயர்ந்த குணம் என்று சொல்கிறேன். ஆகவே நான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நீ மனிதனுக்கு மட்டும் தரப்பட்ட வரப்பிரசாதம் என்ன என்றால் இதே மனித உருவத்தில் இருந்து கொண்டு ஒன்று ஒரு குணத்தை அளித்து மிருக குணத்தோடு இருக்கலாம். என்னையா மிருக குணம் தூங்குகிறது, நானும் தூங்குகிறேன். அது சாப்பிடுகிறது, நானும் சாப்பிடுகிறேன். அது இனப்பெருக்கம் செய்கிறது, நானும் இனப்பெருக்கம் செய்கிறேன். இப்படி மிருகம் செய்கிறது தான் நான் செய்து கொண்டே இருந்தால் உனக்கென்று தரப்பட்ட ஆறாவது அறிவு, மனிதன் என்று தரப்பட்ட தி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்பட்ட அந்த விசேஷ குணமாகிய பகுத்தறிவை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய், அதுதான் முக்கியம். அந்த பகுத்தறிவை வைத்து நீ செயல்படாத வரை நீயும் அதுவும் ஒன்றுதான். என்ன அர்த்தம், நீ மிருக வாழ்க்கை வாழ்கிறாய், உனக்கு ஆறாவது அறிவு தேவையில்லை என்று. அதே சமயத்தில் வலது பக்கமாக பாருங்கள், ஆறாவது அறிவுங்கிறது ஏழாவது அறிவு என்று சொல்லணும். ஏழாவது அறிவு இங்கே வரல, வருது, ஏழு எட்டுன்னு வந்துகிட்டே போகுது. ஆக நற்குணங்களை கொண்டு நற்செயல்களை செய்து மற்றவர்கள் நலனுக்காக நீ சிரமப்பட்டால் கூட அதை செய்யும் தன்மையோடு இருப்பது தேவ குணம் என்று சொல்லுகிறோம். இப்படி பார்க்கும்போது உன் மனதில் ஒரு செயலை செய்யும் முன்னாலே இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதை பெறுகாய். அது ஏனென்றால் ஒரு செயல் செய்யப்படும் போது சாதாரணமாக நாம் சொல்லும் அந்த கர்மயோகத்தில் கூட என்ன சொல்லுகிறோம், கர்மம் என்பதே உன் இச்சையை தீர்க்கும் செயல்பாடு என்று சொல்லுகிறோம். ஒரு கர்மம் செய்கிறோம், இன்றைக்கு காலையில இருந்து நாளைக்கு நல்ல காலையில உருளைக்கிழங்கை வாங்கி நல்ல மசால் உருளைக்கிழங்கு வச்சு அப்படி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறாங்க. ஆக அந்த ஆசை இருக்கிறது உன் மனதிலே, அதை எப்படி நிறைவேற்றுவாய்,
நீங்கள் சில காரியங்களை செய்தாக வேண்டும். என்ன? ஒன்று, நீ செல்ல வேண்டும், அல்லது யாராவது ஒருவரை அனுப்பி மார்க்கெட்டில் சென்று காய்கறி வாங்கிட்டு வருதல், மற்ற பொருள்களை வாங்கி வந்து அதை தயார் செய்து நீ உன் ருசிக்கு ஏற்ப மற்ற பொருள்களை சேர்த்து தயார் செய்வது முக்கியம். ஆக உன் எண்ணம் என்ன? நான் இன்றைக்கு உருளைக்கிழங்கை நன்றாக எண்ணெயிலே வதக்கி மசாலாவோடு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையை நீ பூர்த்தி செய்வதற்கு சில காரியங்கள் செய்கிறாய், அதுதான் கர்மம். இந்த கர்மத்தை செய்து அந்த பலனை பெறுகிறாய். ஆக இது எது நாம் சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, இது சாத்தியம். என்ன சாத்தியம்? நான் அதை அடைந்து சாப்பிட வேண்டும் என்பது என் சாத்தியமாக கொண்டேன், அதற்கு சாதனை செய்யணும். சாதனையின்றி சாத்தியம் இல்லை என்றாலே நாங்கள் சொல்லுவது கூட, இறைவனிடம் நீ முழுமையாக சரணடைந்தால் கூட, இறைவனிடம் சரணடைகிறாய், என்னால் என் சக்தியால் செய்ய முடியவில்லை இறைவா, என் அறிவினால் செய்ய முடியவில்லை இறைவா, எனக்கு நீ வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னாலே கேட்டாலே கேட்பதற்கு உரிமையுள்ள நீ கேட்கிறாய். ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்துவிட்டுத்தான் நீ சரணடைந்து கேட்க வேண்டும். ஒழிய நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வந்து பார்த்துப்பாரியா, ராமசாமி வந்து பார்த்துப்பா, என்னாவது ஒன்று மற்றவர் மீது செய்து விடுவார், பார்த்து விடுவார் என்ற எண்ணத்தோடு நீ ஒரு செயலும் செய்யாமல் இருந்தால் அது தகுதியற்ற செயல். ஆக நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு அதற்கு மேல் என்னால் இந்த கடமையை இதுவரை நான் செய்தேன், என் அறிவு கேட்டியபடி செய்தேன், ஆனால் என்னால் பெற முடியவில்லை, என் சக்திக்கு ஏற்றபடி செய்தேன் செயல்பட்டேன், ஆனால் இதை பெற முடியவில்லை, உன் சக்தியை வேண்டும் என்று சொல்லும் போது நீ இறைவனை சரணடையும் போது உன் சக்தியோடு இறை சக்தியும் சேர்கிறது என்றால், நீ ஒன்றாக இருந்தாலும் சரி அறையாக இருந்தாலும் சரி, இறைவன் என்பது இன்ஃபைனைட் என்று சொல்லப்பட்ட அளவிட முடியாத சக்தி. அந்த சக்தி உனக்கு வந்து துணை புரிகிறது என்றாலே நீ கண்டிப்பாக அதை பெற்று விடுவாய் என்பது நிச்சயம். ஆக அது பெற வேண்டியதற்கு இறைவனுடன் அந்த சன்னிதானத்திலே இறைவனிடம் எப்படி முறையிட வேண்டும்? நான் செய்ய வேண்டியது அத்துணையும் என் முயற்சிகள் எல்லாம் செய்து விட்டேன் ஐயா, என்னால் முடியவில்லை என்ற நிலையை உண்டாக்கிவிட்டுத்தான் நீ இறைவனிடம் சரணடைய முடிய, நான் உட்கார்ந்துருப்பேன், பெட்ல உட்கார்ந்துருப்பேன், ஏசி ரூம்ல உட்கார்ந்துருப்பேன், வந்து பாப்பாரியா இறைவன், நான் போய் கோயில போய் பத்து வருஷம் சுற்றி சுற்றி வந்துட்டேயா, பாப்பாரியா இறைவன் என்று ஒரு செயலை கோயிலில் சென்று செல்வதாலோ நீ உண்டிகளில் பணம் போடுவதாலோ உனக்கு வந்து இறைவன் முழுமையாக பக்க பலமாக இருந்து செய்து விடுவார் என்ற எண்ணம் விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை, தி பேசிக் டியூட்டிஸ் இன் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வது, அதை செய்து விட்டுத்தான் என்னால் முடியவில்லை ஐயா என்று அப்போதான் உண்மையான சரண்டர் என்று சொல்லுகிறோம். ஆக சரண்டர் என்று சொல்லும்போது இரண்டாவது உலக மகாயுத்தத்திலே ஜெர்மன் கடைசியாக அந்த அலைட் போர்சஸ் என்று சொல்லப்பட்ட பிரிட்டிஷ்காரர்கள் அமெரிக்காவுடன் சரணடைந்தது என்றால் என்னால் முடியவில்லை என்று தோற்றுவிட்டு ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைந்தார்கள். நம் சரணாகதி அது அல்ல, நம் சரணாகதி வேறுபட்டது. உன் சக்தியோடு இறை சக்தியில் சேர்ந்து நீ அற்புதமாக பலன் பெறலாம் என்பதுதான் சக்தி சரணாகதி. ஆக அந்த சரணாகதி வேற, அந்த சரண்டர் தியரி வேற, நம்முடைய சரண்டர் தியரி வேற. ஞான ஞாபகம் நாம் இறைவனம் ஒன்று, இறைவனை நாம் சொல்லும் போது என்ன செய்கிறோம்? உன் மனதில் உள்ள சுமை, ஏதோ ஒரு காரியம் உனக்கு சரியாக நடக்கவில்லை அல்லது குறைபாடோடு நடக்கிறது, நீ நினைத்த அளவிற்கு பலன் பெற முடியாத நிலையில் நீ இருக்கிறாய் என்றாலே உன் மனதிலே ஒரு பெரியவரிடம் சென்று கேட்கிறாய். அவரிடம் சொன்னால், அவரை போய் பார்த்து விட்டு வந்தாலே எனக்கு ஒரு கணம் குறைந்த மாதிரி இருக்கிறது என்று எத்தனையோ பேர் நாம் சொல்லுகிறோம். உன் மனதில் உள்ள குறை குறைந்தது போன்ற தோற்றத்தை நீ பெறுகிறாய் என்றால் அவரிடம் சென்று சொல்லும் போது, ஒரு பெரியவரிடம் சொல்லி உன்னுடைய சுவையை சொல்லி சொல்லும் போது, இதே போலதான் இறைவனிடம் நீ சொல்லும் போது உன் சுமை குறைகிறது. இறைவனிடம் சொல்லிவிட்டேன், நான் நன்றாக நல் எண்ணங்களோடு நல் செயல்கள் செய்வதால் இறைவன் என் சொல்லுக்கு என் தேவைக்கு செவி சாய்ப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வேண்டும், பிலீஃப். அந்த நம்பிக்கை எப்போது உனக்கு வலுப்படுகிறது? நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்கள் செய்து கொண்டு மற்றவர்களுக்காக உதவும் போதுதான் உன் எண்ணம் வலிமைப்பட்டு தெய்வம் என்னை காக்கும் என்ற நிலையை உன்னால் மனதிலே முழுமையாக நம்பிக்கையை பெற முடியும் என்றாலே அடிப்படையில் நீ மற்றவர்களுக்காக செய்யும் தியாகம் என்றால் ஞாபகத்துக் கொள்ளு. என்ன சார் நீ கடைசி கடைசி மற்றவங்களுக்கு நான் என்ன சார் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது மற்றவங்க பற்றி என்ன சார்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றாலே நீ உலகத்தில் நீ மட்டும் தனி மனிதன் அல்ல, உலகத்திலே தி கம்பைன்ட் லைஃப் என்று சொல்லப்பட்ட பிறரோடு சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆக அந்த வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய தொடர்பு உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளுது. ஆக இப்படி பார்க்கும் போது நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்து கொண்டிருந்தாலே மற்றவர்களுடைய நலன் முழுமையாக உனக்கு வரும் என்பது தெரிந்து கொண்டு பாருங்கள். இப்ப மீண்டும் நாம் பார்ப்பதெல்லாமே
நான் இப்படி சொல்லும் போது உங்கள் எண்ணங்கள் மிக சாதாரணமாகவே மற்றவர்கள் நலனுக்கு என்ற பதிவோடு செய்ய ஆரம்பிங்க. அது நீங்க செய்வது முழுமையாக உனக்காக 80% மற்றவர்களுக்கு 20 இருக்கலாம், உனக்கு 60 மற்றவர்களுக்கு 40 இருக்கலாம், உனக்கு 40 இருந்து மற்றவர்களுக்கு 60 கிடைக்கலாம், அல்லது உனக்கு 5 அவளுக்கு 95 கூட இருக்கலாம். அதை நாம் பார்த்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் நலனுக்கு என்பதை நீங்கள் பதிவாக செய்யும் போது நீ உனக்கு உன் மன உடல் நலம் காக்கப்படும் போது மற்றவர்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பலன் பெறுவார்கள் என்ற நிலை வரும்போது இறை சக்தி உன்னை கண்டிப்பாக கவனித்து உனக்கு வேண்டியதை செய்து அந்த அந்த சக்தியினால் மற்றவர்களெல்லாம் பலன் பெறுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கிறேன். இப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் சில விஷயங்களை பார்க்கும்போது பழமையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அது அந்த பழைய காலத்தில் உள்ள வரம்பு முறைகள் என்று சொல்லப்பட்ட அந்த முறைகள் என்று சொல்லப்பட்டதில்லை, இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கிறது. உதாரணமாக நாம் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அக்ரிகல்ச்சரில் எத்தனையோ மாற்றம், அக்ரிகல்ச்சர் கல்லூரி நிறையா வந்தது. அந்த விதைகளை வீரிய விதைகள் என்று சொல்லி விதைகளை வீரியப்படுத்தினார்கள். உற்பத்தியை பெருக்கி நம் ஜனத்தொகை அதிகரித்து வந்தோம். இந்தியாவிலே அத்தனை பேருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உணவுப் பொருள் உற்பத்திக்காக அந்த சில ரகங்கள் உற்பத்தி செய்யும் போது குறுகிய காலத்திலே அதிக பலன் தரும். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்க, குறுகிய காலம், ஷார்ட் டேர்ம், அதிக பலன். ஆக ஒரு 60 நாளில் 70 நாளில் ஒரு நெற்பயிர் விளைந்து உனக்கு தருகிறது என்றாலே, இத்தனை மூளை கிடைக்கிறது என்றாலே, அதை 3 முறை 2 முறை 3 முறை சாகுபடி செய்தாலே உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும், அதை வைத்து மக்கள் சுபீட்சமாக இருக்கலாம் என்பதை தத்துவமாக சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம் பழமையை நோக்கி செல்லும் போது விவசாய உரங்களை நாம் ஒரு ஸ்பிக் உரத்தை போடு, யூரியா போடு, அதை போடு, இதை போடு, எவ்வளவு விளம்பரம் ஒன்றும் பண்ணினோம், இப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த அதே அந்த மெத்தாடு என்று சொல்லப்பட்ட உனக்கு உரத்தை போடுதல், உரத்தை வைத்து செடியை வேகமாக வளர வைத்தல், அந்த செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாதால் பூச்சிகள் அதை வந்து அரிக்க ஆரம்பிக்கிறது, அதற்கு அந்த விஷப்பூச்சியை அரிப்பதற்காக பெஸ்டிசைட்ஸ் போடுறது, இப்படி எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக புதுமையை நோக்கி செல்ல செல்ல சில மாற்றங்களை செய்துதான் முழுமையாக இருந்தால் கூட நீ பெற்றுக்கொள்ளும் அந்த பொருள் இவ்வளவு, நீ ஒரு மாறுபட்ட செயல்களோடு குறுகிய காலத்திலே அதிகத்தை எடுக்க வேண்டும் என்று செய்யும் போது அதில் உள்ள உணவுப் பொருளில் உள்ள சத்துக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இன்கிரீடியன்ஸ் என்று சொல்லப்பட்ட குறைபாடுகள். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த சத்துக்கள் உணவுப் பொருளிலே குறைவாக இருக்கும்போது அதை சாப்பிடுவதற்கு உடல் ஆரோக்கியம் அத்தனை சுகமாக இல்லை. முன்பு இருந்தது போல் இன்றைக்கு ஒரு கை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வேலை செய்து உரம் உண்டவன் உரம் செய்வான் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் இன்றைக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு அந்த வேண்டிய ஜீவாதாரத்திற்கு வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதில்லை. அதுக்கு வைட்டமின் பியை போடு, ஏ போடுன்னு மாத்திரைகளை போட ஆரம்பிக்கணும். இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அந்த புதுமையை நோக்கி செல்ல 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 நாம் பழமையை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பது போன்ற நிலை இருந்தால் கூட இன்றைக்கு பழமை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வர ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அந்த காலத்தில் காலையில் பார்த்தால் கிராமங்களில் அல்லது நகர்ப்புறங்களில் கூட அந்த பல்பொடி என்று அந்த காலத்தில் பயோரியா பல்பொடின்னு ஏதோ ஒரு பல்பொடி தான் இருக்கும். மற்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கறித்துண்டை நல்லா நகை 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 குத்தி கறி பொடியாக வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே ஒரு உப்பு நல்லா இருக்கும், அந்த கறியை உப்பு ஒரு எடுத்து ஒரு அமை இதை ஒன்று அதில் ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சு சேர்ப்பாங்க. இப்போ கூட ஒரு காலத்தில் என்ன ஆச்சு, கறி உப்பு சேர்த்தா பல்லெல்லாம் ஏன்னா போயிடும், கெட்டு போயிடும், ஒரு கூச ஆரம்பிச்சிடும், செய்யாதுன்னா என் பல் பொடி பேஸ்ட்டை வாங்கி சாப்பிடு இதில் அது இருக்குண்ணா. இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க, கடைசியில் உப்பு சேர்ந்த பல்பொடி, பல் பற்பசையிலே உப்பா, ஆ ட்ரெயின் வருவா உப்பு சொல்லி ஓடிவா. ஆக இப்படி விளம்பரத்தை பண்ணி உப்பு சேர்ந்தால் நல்லது என்றால் பழமை, அதோட கறியை சேர்த்தால் இன்னும் வெளிமை தருகிறது, பற்கள் வெளிச்சிடுது, பளிச்சிடுகிறது என்று சொன்னாலே அந்த கறியை உப்பு சேர்ந்த பற்பசை என்று விளம்பரம் பண்ணுகிறார்கள். மூன்று அதை கூடாது என்று ஒழுத்து கட்டினார்கள். இன்றைக்கு விளம்பரம் செய்து விற்பனை செய்கிறார் என்றாலே பழமையில் உள்ள அந்த நன்மைகளை, அது செயல்படும் தன்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு அது தேவையாக நாம் எடுத்துக்கொண்டால் காசும் சிக்கனமாக இருக்கிறது, பொருளும் நன்றாக இருக்கிறது என்றால் ஒன்றொன்றாக பழமையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த பழமையை நோக்கி முழுமையாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பெற்ற அறிவு ஞானத்தினால் அந்த பழமை செய்யப்பட்டது எதற்காக, நீ இப்பொழுது அதை எப்படி மாறுபட்டு செய்தால் இன்னும் ஒரு இடைநிலையிலே சில காரியங்களை செய்ய முடியும் என்று பார்க்கவும். நான் இதை சொல்லும்போது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையிலே எங்களது இந்த அக்குபஞ்சர் அந்த
டிபார்ட்மெண்ட் என்று சொல்வது அக்குபஞ்சரிலே ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்கும். அப்பொழுது மிஸ்டர் ஆண்டன், டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா என்று ஒருவர் உண்டு. ஆண்டன் ஜெயசூர்யா அக்குபஞ்சர்னா அவர்கிட்ட தாங்க பார்க்கணும். உட்கார வச்சுட்டு ஊசி பேசிக்கிட்டே டங்கு 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 எல்லாம் நம்ம பார்ப்போம். எஸ்டி பாட்டி போய் எஸ்டி சிக்ஸ் எஸ்டி அவன் பாட்டி போட்டுட்டு இருப்பார் ஊசியை. இது பத்து பதினஞ்சு ஊசியை போட்டு உட்கார வச்சுருக்கோம். அப்படி உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் ஊசி எடுத்துக்கிறார். சார் நல்லா இருக்குது சார், திரும்ப வருது சார், கையெல்லாம் தேவைப்பட்டுது. ஆக அக்குபஞ்சருக்கு அவர் இன்றைக்கு உலகளாவிய புத்தகங்கள், இன்றைக்கு அக்குபஞ்சரில் ஸ்டாண்டர்ட் புக் என்றாலே அவர் ஆண்டன் ஜெயசூரி எழுதிய புத்தகம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு ஸ்டாண்டர்ட் புத்தகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்கிறோம். அந்த இடத்திலே அந்த வருடந்தோறும் நாங்கள் செல்வோம். அங்கே நடக்கும் அந்த மகாநாட்டுக்கு செல்லும்போது மலேசியாவிலிருந்து ஒரு ஏற்பாடு ஒரு குரூப் வந்திருந்தார். அது வேடிக்கையான குரூப்பாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆசனங்களை செய்து உங்களுக்கெல்லாம் புதுமையான ஆசனத்தை செய்து அதன் மூலம் என்ன பலன் பெற முடியும் என்று சொல்ல இருக்கிறார்கள், கவனியுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த மலேசியாவிலே அந்த காட்சியை பார்ப்பதற்கு எந்தோரும் ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நன்றாக மாடர்ன் ட்ரெஸ் என்பது போல ஒரு அழகிய ட்ரெஸ், வெவ்வேறு நிறங்களிலே ஒரு யூனிஃபார்ம் போல போட்டு ஒரு ஆறு பெண்மணிகள், அதுக்கு பின்னால் ஒரு ஆறு பையன்கள் என்று சொல்லப்பட்ட ஆண்கள், இவர்கள் ஒரு 12 பேரும் ஒரு நிலையில் இருந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். இசை ஓடியது டங் 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 என்று. இவர்கள் ஒவ்வொரு செயலாக ஒன்று இப்படி செஞ்சா சக் சக் சக்னு அடித்தான், அப்புறம் இப்படி என்ன என்னமோ இப்படி அண்ணா வச்சான். இதெல்லாம் எங்கே இந்த செயலை பார்த்த மாதிரி இருக்கேன்னு எங்களுக்கு தோணிச்ச ஒழிய என்னவென்றே தெரியவில்லை. கடைசியாக அவர் சொன்னது முடித்து எடுத்து அச்சு சா. ஆக இது பேர் கடைசி என்ன சொன்னாங்க, அம்மி ஆசனம். அம்மி ஆசனம் என்றால் அம்மி குழவியை வைத்து சட்டினி ஆட்டுவது, சட்டினி அரைப்பது எப்படிங்கிறது ஒரு ஆசனம். ஆக முதல் தேங்காய் உடைக்கணும், டக் 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 டாய் உடஞ்சி சில்லு போற மாதிரி போட்டு வைக்கிறேன், அரைக்கிறேன் அம்மியில தேங்காய் அரைக்கிறேன். அந்த அந்த 12 பேர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வீசிக்கு ஜாயின் ஜாக் ஜாயின் ஜாக்கும் போது அரைக்கிறாங்க, அம்மி அரைக்கிறாங்க, அம்மி அரைச்சாச்சு. அது ரொம்ப மழை எந்த ஒன்று எடுத்து வைக்கிறான், திருப்பி மீண்டும் அரைக்கிறான், மீண்டும் அரைச்சு அது அப்படின்னு நம்மளால முடியும். அப்படி வலிச்சு எடுப்பாங்க, அப்படி வலிச்சு எடுத்து அதை வச்சுச்சு. ஆக தேங்காயை உடைத்து பொறிகளையோடு சேர்த்து சட்டினி அரைப்பதே ஒரு யோகாவாக செய்து கடைசியாக சொன்னாங்க, திஸ் இஸ் நத்திங் பட் டேக்கிங் த கோகனட் அண்ட் புட்டிங் இட் அண்ட் ஆடிங் வித் டோனட் அண்ட் மேக்கிங் பேஸ்ட் ஃபார் சட்னி அப்படின்னு. ஆக அந்த சட்னியை செய்வது கூட அது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த சட்டினியை நீ உரலிலே அம்மியிலே வைத்து அரைத்து செய்வதால் என்ன பலன் பெறுகிறாய் என்று நீ உள்ள உணர்வோடு நீ செயல்பட ஆரம்பி என்கிறார். நம்ம இப்படி என்ன அங்கே வச்சுட்டு அங்கே இங்கே டிவியில் படம் ஓடிட்டு மூடி ஓடி சட்னி வந்துச்சு. அது என்ன சட்னியில் என்ன இருக்கும், ஒரு செயல் செய்யும் போதே நாங்கள் சொல்லுவோம், ஒரு சட்னி சாப்பிட்டு தோசை ஊற்றும் போது கரிச்சி கொட்டிட்டு ஊற்றுவா. இவளுக்கெல்லாம் தோசை சுட்டு போட வேண்டியிருக்கணும் போட்டு அது கறி போது இல்லைன்னா நம்ம வைத்த கறி விட்டுறோம். ஆக இந்த நாம் தயாரித்து இந்த உணர்வை இட்லியோ தோசையோ இவர்கள் சாப்பிட்டு உடல் மன நல ஆரோக்கியத்தோடு இருந்து இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை செய்யும் சக்தியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தோசையை பரட்டி போடு டக் டக்குன்னு. அப்போ அந்த தோசையை சாப்பிட்டாங்கன்னா அந்த எண்ணத்தோடு கலந்த அந்த நல்ல எண்ணத்தோடு கலந்த செயல் உன் அந்த செய்யப்பட்ட பொருளில் உள்ளே சென்று உனக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி இல்லாமல் நன்மை தருவதாக அமைகிறது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு செயல் செய்யும் போது என்ன எண்ணத்தோடு செய்கிறாய், தி ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் இஸ் தி மெயின் கிரைட்டீரியா என்று சொல்லுகிறேன். ஒரு நாள் முன்பே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவனை என்பது எவ்வளவு முக்கியம் என்று. ஒருவர் நன்றாக ஒரு டாக்டர் ஒருவர் ஒரு பெண்மணிக்கு வயிற்றிலே சிசேரியன் ஆபரேஷன் போல செய்ய வேண்டும், ஆபரேஷன் தியேட்டரில் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள், கத்தி முதற்கொண்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறது, அதை கத்தியை வைத்து மயக்க மருந்து கொடுத்து வயிற்று கிழிக்கிறார், சிசுவை எடுக்கிறார், தையல் போடுகிறார், எல்லாம் செய்து விட்டார். ஆபரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல். பட் ஆனால் அந்த பெண்மணிக்கு ஆயுசு பட்டவில்லை, இறந்து விட்டது. குழந்தை உயிரோடு இருக்கிறது, பெண்மணி இறந்து விட்டார்கள். அவர் அதுக்கு ஒரு மிக வருத்தத்தோடு நாம் செய்தது இப்படி பாய்விட்டது என்ற எண்ணத்தோடு அந்த கத்தியை வைத்து விட்டு சென்று விட்டார். அதே ஆபரேஷன் தியேட்டரில் இன்னொரு பெண்மணி ஒரு சைடில் வந்தார், கழுத்து நிறைய நகை, காதில் நிறைய நகை, எங்கெங்கெல்லாம் மாற்ற முடியுமோ அவ்வளவு நாங்கள் தங்கமாக தொங்கிக்கிறது. அந்த அம்மா உள்ள போச்சு டாக்டரை பார்க்கணும், அந்த டாக்டர் வெளியே போயிட்டார். இன்னொருத்தன் ஒரு திருடன் பார்த்தான், ஒரு பக்கம் கதவு பூட்டி இருக்கிறது, டாக்டர் வெளியேறி விட்டால் நாம் இந்த நேரத்தில் உள்ளே சென்றால்
அத்தனை நகைகளை கொண்டு அந்த பெண்மணி உள்ளே இருப்பால் நாம் கேட்டு பிடுங்கி விடலாம் என்று எண்ணத்தோடு உள்ளே சென்று கதவை தாளிட்டான். அது ஆபரேஷன் தியேட்டர் என்பதால் யாரும் தட்ட மாட்டார்கள். கதவை டாக்டர் ஏதோ பணிபுரிகிறார் செய்கிறார் என்ற நிலையில் இருந்தார்கள். இவன் அந்த அம்மா மிரட்டுறான், நகையை கலட்டு கலட்டு அவன் நகையை கலட்டி கொடுப்பாளா, உயிர் போனாலும் ஓ உயிர் போனாலும் தரமாட்டா என்று சொல்கிறாயே, உன் உயிரை போக எடுக்கிறேன் என்று எந்த கத்தியை வைத்து அந்த பெண்மணியின் வயிற்றை சீறி சிசேரியன் எடுத்து சிசுவை வெளியெடுத்தாரோ அதே கத்தியை எடுத்து இந்த அம்மா வைத்தியன் டரிச்சான். நகையை புறம் எடுத்துட்டு அவன் போயிட்டான், பிடிபட்டான். வெளியே சென்ற போது பார்க்கும் போது பிடிபட்டு விட்டான். அப்ப டாக்டர் ஒரு கதவு பக்கம் இருக்கிறார், அவரும் கத்தியே இந்த பெண்மணி வயிற்றை கிழித்தார். அந்த பெண்மணி இறந்து விட்டார். இவனும் நகைக்காக அந்த பெண்மணி வயிற்றை கிழித்தார், அதே கத்தியை வைத்து. இந்த பெண்மணி இறந்து விட்டால் இவனும் அந்த நகையை எடுத்து கையில் வைத்து. அவர் டாக்டர் செய்தது கொலை குற்றமா இல்லை? அவர் நோக்கம் என்ன? அந்த ஆபரேஷனை நல்லபடியாக செய்து தாயும் குழந்தையும் தனியாக பிரித்தெடுத்து உயிர் இரு உயிர்களையும் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டது. நன்றாக அந்த நோக்கத்தோடு செய்யப்பட்டது. ஆண்டவரே மன்னிக்கங்க. ஆனா இவன் என்ன செய்யான்? இவன் நோக்கம் என்ன? அந்த நகையை கொடுக்க வேண்டும், அதை வைத்து திருட்டு தொழிலோடு நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைத்து கிழித்தான். கொலை குற்றம். அது கொலை அல்ல, அதே கத்தி அதே வயிறு அதே கிழிப்பு அதே மரணம். அதே கத்தி அதே கிழிப்பு அதே மரணம். ஆனால் இது தண்டனைக்குரியது, இது தண்டனை இல்லாதது. டாக்டர் சேவை. அந்த என்ன நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்பதுதான் மிக முக்கியம். ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்களே, அவனுக்கு பேசிக்கா வந்து எதுக்காக செய்யணும் அந்த மைண்ட்ல ஆட்டிடியூட் இருக்கு, என்ன என்னப்பா எதுக்காக செஞ்ச மோட்டிவேஷன் இருக்கா? அதே சொல்லாத ஒரு சாதாரண போயிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு குத்துறாங்க, டங்கில் குத்துறாங்க முகத்துல. அவன் நம்பி போய் பின்னால் வந்தா படரில் அந்த முகலம் என்று சொல்லப்பட்டது அடிபட்டவுடன் மயக்கம் அடைந்தான், மரணம் அடைந்து விட்டான். இவனை அரெஸ்ட் பண்ணா, நீ குத்தினாலதான் விழுந்தாண்டான, விழுந்தனாலதான் செத்தாண்டான். ஆக அது கொலை என்று சொல்லுகிறார். அது அது கொலைக்குரிய மரணம் நடந்தது. இவன் செய்த செயலால் தான் மரணம் நடந்தது என்பது உண்மை. இவன் குத்தினான், அந்த குத்துப்பட்டவன் தள்ளி தள்ளாடி விழுந்தான், விழும்போது அடிபட்டது இறந்து விட்டான். ஆக இவன் குத்தி விழும் போதே அவன் கீழே விழ வேண்டும், அடிபட்டு மரணம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படவில்லை. அந்த நேரத்தில் உள்ள ஒரு கோபத்திலே தடார்னு தள்ளி விட்டான், விழுந்தான், அவன் போதாத அளவு போய் சேர்ந்துட்டான். இது கொலை அல்ல. மரணம் இருந்தாலும் இவன் செயலால் தான் அந்த மரணம் நடந்தாலும் சரி, இது கொலை குற்றத்திற்குள்ள தண்டனை கிடையாது, குறைவாகத்தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, இவன் காலையில இந்த அரசியல்வாதி வாக்கிங் வரமாட்டான், நம்மள அன்னைக்கு கேடு பண்ண வேண்டாம். கலையில 7 மணிக்கு வந்தவனே வெளியே வந்தவனே பிடிச்சி இழுத்துப்பட்டு கட்டுக்கு 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 பீஸ் பீஸ் ஆகணும்டா என்று திட்டமிட்டு செயல் குரூரமாக செய்யப்பட்டு அந்த கொலையை செய்கிறான். அந்த அரசியல்வாதியை அல்லது யாரோ ஒரு நண்பரை வேண்டாதவரை அவர் செய்த செயலுக்காக கோபப்பட்டு பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கொலையை செய்கிறான் என்றால் அது இட் இஸ் பனிஷபிள். ஆக அவன் செய்தது கொலை. ஆக இவன் செய்து அந்த கொலையை செய்து மரணம் அடைவித்தான் என்றால் அதுக்குள்ள எதற்காக செய்ய வேண்டும் என்ற அந்த ஆட்டிடியூடு மனதில் இருக்கிறது. ஆக திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, எ பிளான்டு மர்டர். அதே போல திட்டமிட்டு செய்யப்பட்ட குரூசியல் மர்டர், குரூரமான கொலை. ரெண்டு திட்டமும் போட்டிருக்கேன். அவளை சாதாரண ஒரு வீட்டில் கழுத்தை வெட்டி எடுத்துருக்கலாம், அவனை சங்கி சங்கி சங்கன பீஸ் பீஸா எடுத்தான் என்ன அர்த்தம்? குரூரமாக அவன் என்ன எப்படி செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்ற அந்த குரூரமான எண்ணத்தை செயலாக்கம் செய்து செய்தான் என்றால் குரூரமாக செய்யப்பட்டது. தூக்கிடலாம், இஸ் நாட் பிலிவ். அவன் உயிர் வாழ தகுதி ஏற்றவன், அவனை கொன்று விடு, அவன் தூக்கு தண்டனை இட்டு விடு என்று பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். முதல் அந்த நண்பரும் குத்துனா கீழே விழுந்தா செத்துட்டு, அவனும் செத்து தான் போயிட்டான், அவன் குத்தினாலே கீழே விழுந்தான். ஆனால் அதற்கு அந்த கொலை குற்றம் சாட்டப்படாது, ஆனால் தண்டனைக்குரியது. இப்படி பார்க்கும்போது அந்த என்ன நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பது மிக முக்கியம் என்பதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதெல்லாம். சாதாரண கையேந்துங்கள் இறைவனிடம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்று சொல்கிறோம். அவற்று அல்ல அல்ல குறையாதது. ஆக இறைவனிடம் எல்லோரும் ஒன்று, ராமசாமியும் கையேந்துதான், கிருஷ்ணமூர்த்தியும் கையேந்துறேன். கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைக்குது, ராமசாமிக்கு ஏன் கிடைக்கல? ஆக இறைவனிடம் சக்தி இருந்தாலும், தருவதற்கு தயாராக இருந்தாலும், பெறுவதற்கு உள்ள யோகியதை உனக்கு இல்லை. என்ன சார் அது கொடுத்தா நான் வாங்கிட்டு போய் அது ஒரு பெரிய எம்ஏ படிக்கணுமா பிஏ படிக்கணுமா என்ன சார் யோகியதை என்று கேட்கிறாரு. பெறுவதற்கு தகுதி என்றாலே நீ தெய்வீக நல்ல எண்ணங்களோடு மற்றவர்களுக்கு செயல்பாட்டோடு நீ செய்ய வேண்டும் என்ற அடிப்படை குணாதிசயங்கள் இருக்கவங்க அது இல்லை ஒன்றும் கிடையாது.
ஆக தெய்வத்தை சக்தியை பெறுவதற்கு யூ சுட் பிகம் எலிஜிபிள் என்று சொல்கிறார். ஆக எலிஜிபிலிட்டி எங்கே கிடைக்குது? கடையில் விட்டு அதையும் போய் வாங்கிக்கலாம், பேங்கில் செக் போட்டால் கிடைக்குமா? எலிஜிபிலிட்டி கிடைக்காது. ஆக உன் நல்ல எண்ணங்களால், சிந்தனைகளால், நற்செயல்களால் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த சேவையை செய்ய 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 யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஆக இறைவனுடன் சக்தியை பெற வேண்டும் என்றாலே நீ நற்குணங்கள், நற்சிந்தனைகள், மற்றவர்களுக்கு நலனுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் அது செய்து சக்தி தரப்படும் என்பது உறுதியாக நீங்கள் நம்புங்கள். ஆக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இறைவன் தந்து விடுவான் என்று எண்ணாதீர்கள். யாரும் யாருக்கும் எது எந்தவித பலனும் இன்றி தருவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இறைவனுக்கு பலனா என்றால் இறைவனால் பெறப்பட்ட, இறைவனால் உண்டாக்கப்பட்ட மனித இனத்திற்கு நல்லது செய்கிறாய், அதுதான் அவர் இறைவனுக்கு நீ செய்யும் பணி. இறைவனுக்கு என்ன, இறைவனுக்கு என்று நீ பூவை கொடுத்தா வச்சு என்ன தெரியும்? ஆக இறைவனால் படைக்கப்பட்ட, இயற்கையில் படைக்கப்பட்ட மற்ற உயிரினங்கள், அது புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது விஷப்பூச்சிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு உன்னால் அந்த உயிருக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அதை வாழ்விப்பதற்கு என்ன செய்கிறாயோ அதை வைத்து தான் இறைவன் உனக்கு அருள் செய்கிறான். அந்த அருள் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாமல், உங்களை அறியாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய செய்ய நீங்கள் புண்ணியத்தை சேர்க்கிறீர்கள். அந்த புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதிப்பட்டு கொடுக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை தெரிந்தோ தெரியாமலோ நீ சில தவறுகளை செய்து அதனால் பலருக்கு துன்பத்தை ஊட்டினால் அதனால் உனக்கு கர்ம வினை வருகிறது. அந்த கர்ம வினையை கூட நீ செய்த நற்பலன்கள், நீ சேர்த்து வைத்த புண்ணியத்திலிருந்து ஒரு செக்கு போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் சில கர்ம வினைகளை நீ தான் அனுபவித்து ஆக வேண்டும். அதற்கு தான் தெய்வத்திடம் முறையிடாய், இந்த கர்மத்தை வினையை என்னால் அனுபவிக்க முடியாவிட்டாலும் இறைசக்தியை உன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் இந்த கர்ம வினையை அனுபவிப்பதற்கு முழுமையாக அனுபவித்து தெரிவதற்கு ஏன் இதுமேல் அதை மனதளவில் செய்ய மாட்டேன் என்று எண்ணத்தை என் மனதில் பதிய வைப்பதற்காக நான் இந்த கர்ம நான் சொல்கிறேன், நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு உள்ளது என்று நீ சரணடைகிறாய் என்றாலே அந்த சரணடையின் போது நீ முழுமையாக அந்த கர்மயுக்தியினால் வரும் அந்த வினையை தாங்கிக் கொள்ளும் தன்மையை நீ பெறுகிறாய். போது தாங்கிக் கொள்ளும் தன்மை, பல்லு வலி, பல்லு வலியே வராதே நினைக்காத, பல்லு வலி வந்தால் தாங்கிறதுக்குள்ள சக்தி தான் வந்துட்டு போகுது. ஆக தாங்கும் தன்மை என்பது மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து பெறுங்கள் என்றாலே உங்கள் நற்சிந்தனைகள், நற்செயல்கள் நீங்கள் செய்வதை வைத்துத்தான் நீங்கள் அத்துணையை பெற முடிவதெல்லாம் நாங்கள் சொல்லும் அந்த வேல்யூ மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். இறைவனே எனக்கு நற்குணங்களை கொடுத்து விடு, நல்ல குணங்களை தந்து விடு, கெட்ட குணங்கள் எனக்கு கோபமே வேண்டாம் என்று கேட்காதே, சாந்தமே எனக்கு வேண்டும், நான் சாந்த சுரூபியாக இருக்க வேண்டும் என்று இறைவனும் கேள்வி. ஆக நற்குணங்களை வேண்டி பிரார்த்தனை செய். ஆக சாந்த சுரூபி என்று சொல்லும் போதே உனக்கு ஒருவன் கேடு செய்கிறான் என்றாலே அதை தாங்கும் தன்மை உனக்கு வரும்போது அவன் மறந்து விடு, அதை மறந்து விடுகிறாய், மன்னித்து விடுகிறாய். ஆக எதிர்வினை என்பது ஒன்று அவன் வந்து வராது, ஏனென்றால் அதை நீ அப்படியே வாங்கி புதைத்து விட்டாய். ஆக அதற்கு திருப்பி பலன் அவனுக்கு போய் சேர்ந்து அவன் திருப்பி செய்வது எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது என்றாலே இந்த மனதிலே எனக்கு அந்த சாந்த குணத்தை தந்துவிடு என்று ஒவ்வொரு குணங்களையும் நீ வேண்டி பிரார்த்தனை செய். அந்த குணங்களை வைத்து உன் எண்ணங்கள், எண்ணங்களை வைத்து உணர்வுகள் மாற்றம், அந்த உணர்வுகளை வைத்து செயல்கள், செயல்களை வைத்து எதிர் செயல்கள் இத்தனை வருவதால் நீ அந்த குணம் நல்ல குணங்களாக இருந்தால் உனக்கு வருவது அத்தனையும் நல்லவைகளாக வரும். அதுதான் நாம் சொல்லுவது வேல்யூ மெடிடேஷன் இஸ் தி பேசிக் ஒன். இறைவனை பிரார்த்திப்பது எனக்கு பலம் வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்பது, நல்ல குணங்கள் வேண்டும் என்று கேளுங்க. ஒருவன் அதுதான் சொல்வேன், ஒருவன் பணக்காரனாக இருந்தால் பணத்தை வைத்து ஒரு அருமை தேர்மை செய்தவன் தான் பணக்காரனை மதிப்பான், அவன் பணம் அவற்றோடு இருக்கட்டும் போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அறிவாளியாக இருந்தால் அந்த அறிவு மற்றவர்களுக்கு பயன்படுவதை வைத்து தான் பயனுடைய, மற்றபடி அவர் எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஆனால் உனக்கு குணவானாக இருந்தால், நற்குணங்களை உடையவனாக இருந்தால், நற்குணங்களை வைத்து நற்செயல்களை செய்வனாக இருந்தால் எல்லாராலும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் போற்றப்படுவான் என்பதை பார்க்கும்போது அந்த போற்றப்படும் நிலையை நீ பெற வேண்டும் என்றாலே அந்த நற்குணங்களை நினைத்து இறைவனும் பிரார்த்தனை செய்யுங்கள். அது பெற்றுவிட்டது போன்ற பாவனை உண்டாக்கு. பிரார்த்தனை என்பது நம்பிக்கை என்பது, அந்த நம்பிக்கையை வைத்து இறைவனை கேட்டேன், நான் கேட்டதை விட அற்புதமாக தந்து விட்டார், ஏனென்றால் நான் நல்லவனாக இருப்பதால் நல் குணங்களே இருப்பதோடு குணத்தோடு குணம் சேர்கிறது என்பது போல நான் பெறுகிறேன் என்ற எண்ணத்தையும் உங்கள் அந்த உள் மனதிலே பதிய வையுங்கள். அந்த உள் மனதில் வைக்கப்படும் பதிவு வேண்டிய பொழுது உங்களை அறியாமலே வேலை செய்து உங்களுக்கு வேண்டியதை தரும் என்பதுதான் நாங்கள் சொல்லும் சைக்கிளிக் சைக்கிள் சிஸ்டம் என்று சொல்லுவோம், சைக்காலஜி.
ஆக நல்ல உணர்வுகளை பெறுவோம், நற்செயல்களை செய்வோம், மற்றவருடைய அந்த ஒரு நன்றி ஆசீர்வாதத்தை பெறுவோம், நலமாக இருப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.